ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் கிரேட்டஸ்ட் சேனல், நான் உங்கள் பிரதாப். லாஸ்ட்டாக என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டனார், ஐடிஎம் பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஐடிஎம் அப்படின்னா வந்து இன்டர்நெட் டொமைன் மேனேஜர். இந்த இன்டர்நெட் டொமைன் மேனேஜர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இன்டர்நெட் டொமைன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ஆர் லேப்டாப்பில் வந்து டெஸ்க்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் டொமைன் மேனேஜர் ரொம்ப யூஸாகவே இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணுற எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் குரோம்லேயோ அல்லது ஃபயர் பாக்ஸ்லேயோ டவுன்லோட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வந்து அதை வந்து கட் ஆகிறதுக்கான நம்ம சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரியாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டவுன்லோடு எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்படி திருப்பி டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து திருப்பியும் டவுன்லோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இல்லை நெட் கனெக்ஷன் லாஸ்ட் ஏதாவது ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து அந்த டவுன்லோடிங் பாதியிலேருந்து ஏறாது, திரும்பியும் ஆரம்பத்துலேருந்து அந்த டவுன்லோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இதுக்காக தான் வந்து டவுன்லோட் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நீங்கள் இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுற மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலு உங்கள்கிட்ட எப்போ டேட்டா இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட்டா இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டா இருக்கிறப்ப நீங்கள் வந்து திருப்பி ரீசூம் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து 30 நாளைக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கோடை வந்து பை பண்ணி அந்த கோடு மூலமாக அந்த யூ ஹாவ் ரிஜிஸ்டர் 30 நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு 30 நாளைக்கு, அதன் பிறகு வந்து நீங்கள் $29 வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபர்ஸை வந்து பை பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து இன்டர்நெட் டொமைன் மேனேஜரை வந்து யூஸ் பண்ணும். சரி, நம்ம எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, நான் காசு பண்ணக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மாதிரியே இன்னொரு டவுன்லோட் மேனேஜர் இருக்குது, அதுதான் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர். இந்த டவுன்லோட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மாதிரி தான். ஜஸ்ட் இதில் என்னென்னா நீங்கள் இந்த ஒரு யூடியூப் வீடியோஸில் வந்து நீங்கள் லைவாகவே டவுன்லோட் பண்ண முடியாது. சில லைவ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரில் வந்து நீங்கள் லைவாக ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கப்ப அதை டவுன்லோட் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் லைவ் ப்ரோக்ராமை மட்டும் டவுன்லோட் பண்ண முடியாது, மித்த எல்லா ஒரு டவுன்லோடு எனி ஃபைல் டவுன்லோடிங் எனி ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து என்னுடைய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வேணாலும் அதோட லிங்க்கு என்னோடய வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகுது. இது வந்து ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எம்பி தான், 49 MB. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான், எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு டவுன்லோட் பண்ணால் போதும், இது விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 எல்லாத்துக்கும் வந்து அண்ட் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 100% அப்சல்யூட்லி ஃப்ரீ, இது வந்து 100% ஃப்ரீ தான். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃப்ரீ டவுன்லோட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை ஜஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்கும் வந்து நம்ம வந்து லைஃப் ஃப்ரீயாக உங்களுக்கு மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இனி ஏதோ லாங் லைஃப் பெரிய சைஸ் உள்ள ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அந்த ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கப்புன்னு எடுத்து வச்சிக்கிங்க, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன், டைரக்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அது மூலம் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் ஃப்ரீ இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் .ROG அப்படின்னு நீங்கள் கூட டைப் பண்ணி கூட அந்த வெப்சைட்டில் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆன பிறகு நான் வந்து உங்களுக்கு சும்மா எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணனே இன்ஸ்டால் அப்படிங்கிற ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இல்லை நெஸ்ட் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் ஐக்கானா வேணுமா, கிரேட் லான்ச் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. இது இந்த க்ரீன் கலரில் வந்தோடனே உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இல்லை ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சப்போர்ட் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்எஸ், ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அந்த மாடர்ன் டிசைன்,
வீடியோ டவுன்லோடிங் ஃப்ரம் பாப்புலர் வெப்சைட்டு எல்லா வெப்சைட்லையும் விற்பனாகும். HTTP அண்ட் HTTPS அண்ட் பிட் டோரன்ட் சப்போர்ட்டு, பிட் டோரன்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ராக்சி சப்போர்ட்டு, ஃபாஸ்ட் சேஃப் அண்ட் எஃபிசியன்ட் டவுன்லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் அண்ட் லான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் க்ரோம் ப்ரௌஸில் வந்து ஒரு என்ன எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்டென்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிற க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு தேவையான மூவிஸோ அல்லது சாங்ஸோ எதாவது டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. நான் மூவிஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரௌசர் மூலமாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி லோகன் இந்த மூவிஸை வந்து டவுன்லோடிங் ஸ்பீடையும் நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 MB/s உங்கள் என்னென்ன ஸ்பீடை பொறுத்து இதோட ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 600 690 அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து உங்களுக்கு டவுன்லோடிங் ஸ்பீடு நல்லாவே இருக்குது. நீங்கள் வேணுங்கிறப்ப இந்த வெப்சைட் நான் எப்போ பிப்ரவரி 15 அன்றைக்கி அதை வந்து டவுன்லோட் பண்ணேன். எப்போ வேணால் உங்கள்ட்ட இன்டர்நெட் எப்போ ரிக்யூர்டாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண டேட்டா, இப்போ உங்களுக்கு டேட்டா அவைலபிளாக இருந்தால் ரீசிம் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் டவுன்லோடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவிஸ் ஆர் ஃபைல்ஸ்லாம் வந்து மூவிஸு இந்த சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன் ஆகும். இனி ஃபைல்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் நீங்கள் வந்து ஐடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் வந்து அமௌண்ட்டும் கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் ஆன வீடியோஸ் நிறையவே காத்திருக்கேன். தேங்க்யூ.